கிரஸ் எடுக்கலாம்னு பார்த்தா தரலடா அவனுங்க. இன்னொன்னு இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு. தரல 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 தரல. ஓய் போறியா? ஹா போறியா? நா போறலடா. இதுலடா முயல் குட்டி Dressடா. முயல் குட்டி Dressடா? ஏய் முயல் குட்டி Dress வந்துச்சுடா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ரேர் ஐட்டத்தை ஒரு ட்ரிக்ஸ் வழியாக எடுக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஹவு டு டேக் ரேர் ஐட்டம் வித் இன்வைட்டிங் ட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிஎஸ் ஆர்மி சேனலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிவ்வே இருக்குது. அது எத்தனை மணிக்கு வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த கிவ்வேயில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,000 வியூஸ் வந்திருக்கு. அந்த 30,000 வியூஸ் வந்து எவ்வளோ வியூஸ் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த ஆட்டோ ஸ்கின் தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அதை கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாருமே லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த கிவ்அவே. ஸோ அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிவிஎஸ் ஆர்மி சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிவிஎஸ் ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட் அப்டேட் கமெண்ட் பண்ணுறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நான் கம்யூனிட்டியில் போஸ்ட்ல பிவிஎஸ் ஆர்மியில் போஸ்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருமே லீவு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு வைக்கலாமா இல்லை சண்டே வைக்கலாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஈவெண்ட்டு. ஸோ நாளைக்கு வச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சானியா. இந்த சானியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, வாங்கும்போது நல்லா இருந்தது, அப்புறம் சாட்டிஸ்ஃபேஷனே இல்லை இந்த கேரக்டர். புது ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணி நம்ம வந்து எப்படி ரேர் ஐட்டத்தை எடுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து பேசிடலாம். நிறையா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் தான் வரும். எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். வேறு எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிவிஎஸ் ஆர்மி லைவ் சேனல் வந்து மகேஷ் வந்து லைவ் பண்ணுவான். அவனுக்கு அந்த லைவுக்கு வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட்டை வின் பண்ணுறேங்க. ஆட்டோ ஸ்கின் எல்லாருக்குமே கிடைக்கும். 40 டைமண்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஆட்டோ ஸ்கின் டுக் டுக் ஆட்டோ ஸ்கின் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் பிவிஎஸ் ஆர்மி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைவ் எப்போ போடுறாங்க அப்படின்றத. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் ரயில் வந்து நான் அந்த ட்ரிக்ஸ் வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து நிறையவே எனக்கு வந்து நடந்திருக்கு. ஆனால் அது வந்து நான் வந்து அசால்ட்டாக விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அது லைவ் வாய்ஸ் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்தது கிடையாது. நான் வந்து வாய்ஸ் அதில் ஒருத்தன்ட்ட நான் ஃபோன் பண்ணி என் மாமா பையன் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தினேறா நான் வந்து அந்த ரேர் ஐட்டத்தை எடுக்கிறேன்டா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அது எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கலாம் ஆகலைன்னா அதுக்கு நம்ம சேனல் பொறுப்பேற்றுக்காது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே அந்த பர்மனெண்ட் ஏகே இருக்குல்ல அந்த கன்ஸ்கினும் ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தாங்கனுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு வந்து பர்மனெண்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுமோ அப்படின்றது வந்து என்னோடய பல நாள் ரிசர்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ட்ரிக்ஸை வந்து ரிவல் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா அது வந்து டைமண்ட் ராயில் சி கோல்டு ராயில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்வைட்டே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இன்வைட் பார்த்தீங்கன்னா வேக வேக வேகமாக இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிகிட்டே இருங்க. இன்வைட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டத்தை எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட ட்ரிக்ஸ். இன்றைக்கான ட்ரிக்ஸு அதை பற்றி பார்க்கலாம். அது வந்து பின்னாடி வச்சுருக்கேன் அந்த வீடியோவை, லைவ் வீடியோவை பாருங்கள். அதுக்கிட்ட இப்போயே வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க, லைக் பண்ணிட்டு நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கால் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ரேர் ஐட்டம் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஒன்று வரப்போகுது. மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்ட்ரி ஷாப் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட்ஸ்லாம் போடுறேன். மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது, அதுக்கு டைமண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
இந்த இன்வைட் ட்ரிக்ஸ் வந்து யாராருக்கெல்லாம் ஒர்க் ஆகலா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் ஒன்றும் யாருக்குமே ட்ரை பண்ணல, டேரெக்டாக வந்து உங்களுக்கு தான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போட்டுடலாம், நம்ம வீடியோ போடாமல் இருக்கிறதுனால அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி போடுறோம். ஸோ எத்தனை வீடியோ போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்புகிறேன், மறந்துட மாட்டீங்க என்ன டெய்லியுமே வீடியோ போடலனாலும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பார்க்கலாம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து அந்த இன்வைட் ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம எதுவுமே கிடைக்கவே இல்லை, அதுதான் ஒரு மெயினான விஷயம் கூட. இங்கிருந்து வந்து ஸ்கி இப்போ யாருமே இன்வைட் பண்ணலாம், ஆனால் இன்வைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரேர் ஐட்டம் கிடைச்சது கூட சொல்லலாம், இல்லை அது லக்கில் கிடச்சதா இல்லை என்ன கருமமோ தெரியல, அதை நீங்களே பாருங்கள் எப்படி கிடச்சது அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். லக்கில் கிடச்சிருந்தா கூட இருக்கலாம், அதுக்குன்ட்டு வேறு எவனால் போயிட்டு வீடியோவில் போட்டு விட்டுறாதீங்க பிவிஎஸ் ப்ரோ இதுமாரி மிஸ்டேக் பண்ண அப்படின்றத. ஓகேவா, அது ஜஸ்ட்டு இது வந்து நார்மலாக எனக்கு தோணுச்சுப்பா இன்வைட் பண்ணனால தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்றது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட் நான் வந்து செலவு பண்ணவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் குறைஞ்ச டைமண்டில் நிறைஞ்ச பர்மனன்ட் ஸ்கின் எடுப்பது எப்படி அப்படின்றது தான் நம்மளோட பிளானாக கூட இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இப்போ ஒருத்தன் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கிறான், ஸோ இப்போ பிள்ளைங்க ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கான், இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரேர் ஐட்டம் கிடச்சிரும், ஆனால் அது பார்த்திங்கன்னா அதனால் கிடச்சதா இல்லை அப்படின்றது எனக்கு வந்து இந்த கோல்டு லைன் இருக்கும்போது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நான் என்ன வந்து என் மாமா பையனுக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் டேய் இந்தமாரி அப்போ என்னது எல்லாருமே வந்து ரேர் ஐட்டம் கிடைக்குதுரா, அது ஃபோன் இன்வைட் பண்ணாலும் தான் ரேர் ஐட்டம் கிடைக்குது, நான் வந்து நீ இன்வைட் கொடுத்தினே நான் வந்து சுற்றினே இருக்கிறேன் அப்படின்றது ஒரு 7 டைமண்ட் ராயல் வச்சு இருந்தது, அதை வச்சு நான் சுற்றினேன். சுத்தனது பார்த்தீங்கன்னா நீ இன்வைட் பண்ணினேரா வேகம் வேகமாக உனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ள இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பண்ணினேக்கிறேன் நானும் கத்தினே இருக்கிறேன். அதை நான் அப்படி பார்த்தா டக்குனு பர்மனன்ட் ஸ்கின்ஸ் கிடச்சிச்சு, டக்குனு உள்ளே போனோடனே பர்மனன்ட் ஸ்கின் கிடச்சிச்சு. ஓகே, இந்த ட்ரிக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பின் சுற்றியும் நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஸ்கின் பண்டில் கிடச்சிச்சு. இது நினச்சிக்காதீங்க, பின்னாடி வச்சுருக்கோம் அதை நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா என்னடா இது ஸோ பேசினேக்கிறான் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரோ நான் ப்ரோ நீ வீடியோ போட்டுக்கிற வீடியோவே மட்டமாக இருக்கிறோம் வீடியோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முயல்குட்டி ட்ரெஸ்ஸை எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். முயல்குட்டி எளிதாக வாங்குவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரேர் ஐட்டம் தான் ஆல்ரெடி போயிடுச்சு, இது அப்போயே போட்டிருப்பலாம், டைம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு, சாரி. நீங்கள் வந்து மற்ற ரேர் ஐட்டத்துக்கு வந்து இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ட்ரிக்ஸ்னாலே எல்லாமே ஒரே ட்ரிக்ஸ் தானே, எந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் எல்லா இடத்துக்கும் ஒரே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மாமா பையன்ட்டு நான் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 7 டைமண்ட் வச்சர் இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கலாமா வேணாமா நான் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன், வாங்கலாமா அப்படின்னா, சரி நீ இன்வைட் கொடுத்தினேடா நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டேன். சரி மாமா நான் இன்வைட் கொடுக்குறேன் அப்படின்னா அவன் ஓகேடா அப்படின்ட்டு நான் வந்து சரி ஒரு ஸ்பின் சுற்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சுற்றினேன், ஒன்றுமே கிடைக்கல. மறுபடியும் சுற்றினேன், ஒன்றுமே கிடைக்கல. இன்வைட் பண்ணினே இருறா அப்படின்னா இன்வைட் எருமாமா இப்போ தான் உள்ளே போயினே இது அப்படின்ட்டு கதை கதையாக சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் ரியல் வாய்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 8.5K likes போதும். ஸோ 8.5K likes மேலே நீங்கள் கொடுத்தா அது உங்களோட திறமை. ஓகே கைஸ், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இன்வைட் பண்ணு, சீக்கிரம் இன்வைட் பண்ணு, ஏதாவது ஒரு மேட்ச் இன்வைட் பண்ணுறேன், டக்குனு இன்வைட் பண்ணுறேன், அந்த முயல் குடி ட்ரெஸ் எடுக்கலாம், இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு, அட போடா, தரலடா தரலடா, இரா 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 இரா, போதா முயல் குடி ட்ரெஸ் எடுக்கலாம்னு பார்த்தா தரலடா அவனுங்க. இன்னொன்று இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு. தரல 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 தரல. என்ன இதுலடா முயல் குட்டி ட்ரெஸ்டா, ஏ முயல் குட்டி ட்ரெஸ் வந்துச்சுடா. ஆமா போட, 20 போட்டு வரேன் நான். ஏய் இன்வைட் பண்ணு இன்வைட் பண்ணுடா.
ஓகே கைஸ் ட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைவாக பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னு தெரியல. நான் வந்து இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தேன், செமையாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுக்கும் இந்த ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா கீழே கிடைச்சதுன்னு சொல்லுங்கள், நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் நான் நாளைக்கு நடக்கிற கிவ்வில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு 6:00 வந்து கிவ் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் டைம் நானே போய் சொல்லிடுறேன். 6:00 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிவிஎஸ் ஆர்மி சேனலில் வந்து கிவ்வே இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, 6:00 வந்துருங்க. எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 6:00 பிவிஎஸ் ஆர்மி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே இருக்குது. மறக்காமல் எல்லாருமே அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிவ்வேல வந்து வின் பண்ணுங்க. 21,000 வியூஸ் வந்திருக்கு, 20+ வியூஸ் வந்திருக்கு. ஸோ 20 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம். மறக்காமல் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, பை பை, சி யூ, லவ் யூ சோ மச். எல்லாருமே அந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும். பிவிஎஸ் ஆர்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.